மாம்பழக் கூழிலிருந்து பைகள், பெல்ட் உள்ளிட்ட பொருட்களை உருவாக்கும் தோல் போன்ற பொருளை சென்னையைச் சேர்ந்த மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ளது. மாம்பழக் கூழிலிருந்து பைகள், பெல்ட் உள்ளிட்ட பொருட்களை உருவாக்கும் தோல் போன்ற பொருளை சென்னையைச் சேர்ந்த மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ளது. விலங்குகளின் தோல் மற்றும் சிந்தட்டிக் தோலுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு புதிய தோல் பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. இது பிற தோல் பொருட்களை விட வேகமாக மக்கும் தன்மை கொண்டது என இந்த பொருளை தயாரிக்கும் அமாத்தி நிறுவனர் பிரதீக் ததானியா கூறுகிறார். இந்தியாவில் ஆண்டுக்கு 20 மில்லியன் டன் மாம்பழங்கள் உற்பத்தியாகின்றன. இதில் 40% மாம்பழங்கள் போதிய தரத்தில் இல்லாததால் வீணாகிறது. இதனை தடுக்கும் வகையில் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் விலங்குகளின் தோலுக்கு பதிலாக மாம்பழக் கூழை பயன்படுத்தி இந்த பொருளை உருவாக்கியுள்ளது. இந்த புதிய பொருள் 50% மாம்பழக் கூழ் மற்றும் பயோ பாலிமர் கலந்து உருவாக்கப்படுவதாக சிஎல்ஆர்ஐயின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் தணிகை வேலன் கூறுகிறார். சார், இந்த மாங்காய் வந்து லெதர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதை பற்றி உங்கள் மைண்டில் ஐடியா எப்போ வந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள்? மாங்காயிலிருந்து தோல் மாதிரி ஒரு பொருட்கள் செய்கிறதுக்கான முயற்சி வந்து நாங்கள் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடியே நாங்கள் எடுத்தோம். உலக அளவில் இந்த வேகன் லெதர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெஜிடேரியன் லெதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவிலையும் நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து இது பற்றிய டெக்னாலஜி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்கள் நிறுவனத்தில், சிஎல்ஆர்ஐ நிறுவனத்தில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மேங்கோ பல்ப்பில் இருந்து, அதாவது மாங்காயினுடைய அந்த பல்ப் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து தோல் மாதிரி ஒரு பொருட்கள் தயாரிக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டாங்க. 1.5 வருடமாக பாடுபட்டு ஆராய்ச்சி பண்ணி அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு நாங்கள் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் நிரூபிச்சிருக்கிறோம். இப்போ வரைக்கும் நாம் எல்லோரும் மாங்காயம் சாப்பிட்டு தான் இருந்தோம், ஆனால் இதுக்கு அப்புறம் மாங்காயம் ஒரு ப்ராடக்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். பொதிகை செய்திகைக்காக ஒலிப்பதிவாளல் மனோகரன் உடன் ரிதேஷ் ரஞ்சன்.